அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். ஒரு நிமிடத்தில் என்னையெல்லாம் உலகத்தில் நடக்கிறது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான, ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் அண்மையிலே நம்முடைய இணையத்தில் பார்த்தேன். ஒரு நிமிடத்தில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது. ஏராளமான காடுகள் அழிக்கப்படுகின்றன. இவ்வளவு பனி மலைகள் அப்படியே கரைந்து தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு டன் குப்பைகள் சேர்கின்றன. இவ்வளவு தூரம் ஆறுகள் கலங்கப்படுகின்றன அப்படின்லாம் அதில் ஏராளமான புள்ளி விவரங்களை தருகிறார்கள். படிக்க படிக்க படிக்கணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அதிர்ச்சி உருவாகிறது. இதெல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற உலக நிகழ்வுகள். ஆனால் இதையும் தாண்டி ஒரு நிமிடம் அப்படின்றது மிக முக்கியமானது. எந்த ஒரு நிமிடம்னு கேட்காதீங்க, ஒவ்வொரு நிமிடமும். ஒரு செல்ஃபோன் விளம்பரத்தில் தான் குறிப்பிடுறாங்க, எங்களுடைய கம்பெனி ஃபோன் சிம்மில் பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிடத்துக்கு 10 பைசா தான் அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. ஏதோ பத்திரிகையில் பார்த்தேன். படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு நிமிடத்துக்கு 10 பைசா தானே நீங்கள் பேசுகிறதுக்கு அப்படின்றாங்க. ஆனால் இதில் என்ன கொடுமை அப்படின்னா, உங்களுடைய ஒரு நிமிடத்தை ஒரு முறை செலவழித்தால் மீண்டும் வராத, வாழ்க்கையிலேயே திரும்ப பெற முடியாத அந்த விலை உயர்ந்த, இன்னும் சரியாக சொன்னால் விலை மதிப்பே இல்லாத அந்த ஒரு நிமிடத்தை யாரோ ஒருவர் வெறும் 10 பைசாவுக்கு மதிப்பிடுகிறார். இது எப்பேற்பட்ட ஏமாத்து வேலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். அவங்க தொழில் நடத்துகிறாங்க, அவங்க அப்படித்தான் விளம்பர வாக்கியங்கள் எல்லாம் அமைப்பாங்க. அது 10 பைசா அளவுக்கு தான் நமக்கு செலவாகுது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பைசான்னு பார்த்தா 10 பைசா தான், ஆனால் நேரம்னு பார்த்தா அந்த நாம் செலவழித்த நேரம் திரும்ப வருமா? ஒரு நிமிடம். நீங்கள் பணத்துக்கும் நேரத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்போ பீரோவில் ஒரு 1000 ரூபா இருக்குது, நீங்கள் 1000 ரூபா எடுத்து செலவழிச்சிட்டு அப்புறம் திரும்ப 1000 ரூபாய் சம்பாதிச்சு பீரோவில் வைக்கலாம். ஆனால் ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் தேவையில்லாமல் பயனில்லாத வகையில் செலவழிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த அரை மணி நேரத்தை நாளைய அரை மணி நேரத்தை எடுத்து இதில் வைக்க முடியாது. போனால் போனது தான். பல தொலைக்காட்சிகள்லாம் நம்ம கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு பல பேர் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அந்த அரங்கத்திலேயே 1,00,000 பேர் உட்காந்துலாம் பார்த்துருக்குறாங்க. அப்படி தான் அந்த விளையாட்டுகள்லாம் நடக்கும். அதை நேரடி ஒளிபரப்பு அப்படின்னு எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க, வானொலியில், தொலைக்காட்சியில், அப்புறம் ஊடகங்களில். இப்போ செல்ஃபோன்லேயே லைவ் ரிலேலாம் வந்துருச்சு. அதை உலகம் முழுக்க பல பேர் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருப்பார்கள். அன்றைக்கின்னு பார்த்து அலுவலகங்கள்லேயே நிறைய ஸ்டாஃப் லீவில் போயிடுவாங்க. என்னங்க நிறைய ஸ்டாஃப் வரலையே அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லான்னு பார்த்தா அன்றைக்கி மேனேஜரே வந்திருக்க மாட்டார். அவரும் மேட்சில் பிஸியாக இருந்திருப்பார் பார்க்குறதுல. நம்முடைய நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம் என்பதில்தான் நாம் அதை செலவாக ஆக்குகிறோமா வரவாக ஆக்குகிறோமா அப்படின்றத முடிவாகிறது. நீங்கள் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் நேரத்தை சரியாக திட்டமிட்டு முறையாக பயன்படுத்தியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்பொழுதும் டீஷர்ட் தான் போடுவார். அதுவும் கருப்பு கலர் டீஷர்ட் தான் போடுவார். கவனிச்சிருப்பீங்க. அவர்கிட்ட இதை ஒரு பேட்டியில் நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க எப்பொழுதும் கருப்பு டீஷர்ட் தான் போடுறீங்க, உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு. அவர் சொன்ன பதில் இன்றைய இளைஞர்கள் மிகவும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டியது. அவன்தான் விதவிதமான டீஷர்ட்டு, விதவிதமான ஜீன்ஸு, அதுவும் அந்த ஜீன்ஸு முதியெல்லாம் அப்படியே முழுக்க ஃபுல்லாக இருக்கும். நம்ம காலங்கள்லாம் நம்ம வாங்கினப்பெல்லாம் இப்போ அங்கங்கே அப்படியே வெறிநாய் வந்து கடித்து கொதறனா மாதிரி இருக்குது. கேட்டால் இதுதான் சார் மாடர்ன் ட்ரெண்டு அப்படிங்கிறான். முதலாம் கடையில் வாங்கின துணியை எடுத்து கொண்டு போய் தைச்சிக்குவோம், இப்போ தைச்சி இருக்கிற துணி அங்கங்கே கிழிச்சு போட்டுக்கிறது தான் ட்ரெண்ட் அப்படின்றாங்க. இப்படிலாம் விதவிதமாக ஆடை அணிகிற நம்முடைய இளைஞர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறார். ஏன் எப்பொழுதும் கருப்பு டீஷர்ட்டே போடுறீங்க அப்படின்றப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், கலர் கலராக போட்டு பழகிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன கலர் சட்டை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல கொஞ்சம் நேரம் வீணாகிட்டு இருக்கோம். இந்த கோட் போடலாமா, இந்த கோட் போடலாமா, இந்த டிஷர்ட் போடலாமா, அந்த கலராக, பச்சை கலராக, மஞ்சள் கலர், நீல, எப்போதுமே பிளாக்கு தான் அப்படின்னா அதை தேடிக்கிட்டு இருக்கிற வேண்டிய நேரம் இருக்காது, வீணாகாது. இன்றைக்கி என்ன கலர் போடுறது அப்படின்னு இதிலெல்லாம் நம்முடைய மனசு போகாது. இருக்கிறதா ஒரு நல்ல டிஷர்ட் அவ்வளோதான், பிளாக் கலர் எடுத்து மாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம்.
ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு முக்கியம், இந்த மாதிரி விஷயங்களில் கூட நேரத்தை வீணாக்கிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப அக்கறையாக பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக எல்லாருமே கருப்பு டிஷர்ட் தான் போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நேரத்தை எப்படியெல்லாம் சிக்கனமாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம்முடைய வளர்ச்சி என்பதே அமைகிறது. அப்போ நம்முடைய நேரம் எதில் செலவழிக்கிறோம், எதற்காக செலவழிக்கிறோம், உரிய நேரத்தில் செய்கிறோம் என்பது முக்கியம். புத்தகங்களோடு நாம் செலவழித்த நேரம் நம்மை அறிவாளியாக மாற்றுகிறது. ஆலயத்தில் செலவழித்த நேரம் புனிதனாக மாற்றுகிறது. விளையாட்டில் செலவழித்த நேரம் ஆரோக்கியமானவர்களாக மாற்றுகிறது. வெற்று பொழுதுபோக்குகளிலும் வீண் அரட்டைகளிலும் நாம் செலவழிக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கையே வீணாக்குகிறது. தயவு செய்து மறந்து விடாதீர்கள், காலத்திற்கு பழிவாங்கும் குணம் இருக்கிறது. நாம் அதை வீணாக்கினால் அது நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிவிடும். ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு வாய்ந்தது. நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரர்கள், பார்த்து செலவழியுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.